அசைவம் சாப்பிடாம விட்டுறாங்க. அசைவம் சாப்பிடுங்க. உலகத்துல பெருசா சாதிச்ச எல்லாருமே அசைவம் சாப்பிட்டாங்க. எல்லக்காரன் நாட்டுல இந்த பேச்சே இல்லையே. ஒரே ஒரு சத்தியம் தான் வாழ்க்கையில் நாங்கள் ரெண்டு பிரெட்டை வாங்கி கேளைங்களையும் வச்சு நானும் என் நண்பர் பாக்கி நானும் சாப்பிட்டு பட்டியாக கிடப்பா அப்படியே கிடப்பா வந்து பசித்தாங்க. ஒரு கிலோ கறி வாங்கினா அன்னைக்கு 10 ரூபா தான், இன்னைக்கு 100 ரூபா 90 ரூபா ஆயிடுச்சு. வேலை ஆயிடுச்சு. பானூத்துல வச்சுருந்தாங்க எல்லா விளையாட்டுகளும் கொடுத்தாங்க. இவங்க வந்து தானே கிரிக்கெட் விளையாட துண்டிச்சிட்டாங்க. கடைக்கு போனீங்கன்னா கொழுப்பு அப்படியே நார் நேரம் ஏறி அதை சாப்பிடும்போது ஒரு ஊட்டம். எந்த பாடி பிட்டு மாட்டுக்கிறீங்கன்னு சொன்னாங்க. இங்கிருந்து நிறைய அடிமாடுகள் அப்படியே கேரளாக்கெல்லாம் அப்படியே போட்டு கொண்டு போய் அவங்க அதை தேசிய உணவாக இருக்கிட்டாங்க. கறி இல்லாமல் நாடு இல்லாமல் சொன்னாங்க ஒரு ஞானிகிட்ட போய் எப்ப சாப்பிடலாம், மனிதர்கள் எப்பப்போ சாப்பிடலாம், சாப்பாடு இருக்கிறவன் பசிக்கிற போது சாப்பிடலாம், சாப்பாடு இல்லாதவன் கிடைக்கிற போது சாப்பிடலாம். அது மாதிரி ஒரு துண்டு ரெண்டு துண்டு ரொம்ப ரொம்ப வேணும். அது மாதிரி எது கிடைக்கிறதோ அது சாப்பிட வேண்டியதான். காலை உணவு பொறுத்தவரைக்கும் எப்படின்னா என்ன உணவு? காலை உணவு இந்த சிறுதானிய உணவு திணைப்பொங்கல், கோதுமை நூடுல்ஸ், திணை கேப்பன், இந்த அதிலே இது வருது எல்லாம். வீட்டில் இருக்க எல்லாமே சாமகஞ்சி, சாமகஞ்சி தேங்காய்ப்பால் விட்டு சாப்பிட்டா கள்ளத்தொகையை அதை வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. வீட்டில் இருக்க எல்லாருமே அதே உணவு தானா இல்லை உங்களுக்கு மட்டும் சரியாக தானே? நான் சாப்பிடுவேன். என் மனைவி வீட்டில் எல்லாம் கொஞ்சம் இட்லி தோசை இடியப்போ மதியம் இரவுங்கிறதுலாம் எப்படின்னா நீங்கள் இரவு பெரிய உணவு இல்லை மதியம் இந்த மாதிரி தான். அதாவது கொஞ்சம் சாப்பிட்டுக்க வேண்டியதான். பெரும்பாலும் காய்கறி உணவும் இருக்குது, இந்த அசைவ உணவையும் சேர்த்து. இப்போ வெளியிலலாம் வந்தீங்கன்னா வெளி உணவு எடுத்துக்கிறது அதெல்லாம் எப்படி சமாளிச்சுப்பீங்க? உணவகத்தில் அதை தவிர்த்துக்கிறோம். தம்பிங்க வீடுகளில் இருந்து செஞ்சு கொடுத்துருவாங்க. அசைவத்தில் பிடிச்சது எது? பிடிச்சது நாட்டுக்கோழி மீன்.